ஹரிஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் என்னுடைய விபாகம் 3, மனுஸ்மிருதியில் எப்படி தப்பு குற்றங்கண்டுபிடிக்கிறார்கள், வெறுப்பினால், வடக்கிந்தியர்கள் மேல் இருக்கும் வெறுப்பினால் எப்படி அவர்கள் குற்றம் கண்டுபிடித்து அதை தாழ்வாக இழிவாக பேசுகிறார்கள் என்பதை நான் விளக்குகின்றேன். அதற்கு முன்பு, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபியஹ தீர்க சுமங்கலி பவ, கன்னியாஸ்திரீபியஹ சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து, வியாபார ஜனைஹி கோடி கோடி லாபம் சம்பாத்தியம் பிராப்திரஸ்து, சர்வ மங்களானி அபிவிருத்திர் பவது ததாஸ்து. பார்க்கலாம் விபாகம் 3 தமிழில். இப்பொழுது மனுஸ்ருதிக்கு நேராக செல்வோம். அதில் விபாகம் 6 வச்சனம் 90, யதா நதீ நதாஹ சர்வே சாகரே யாந்தி சம்ஸ்திதிம் ததா ஏவ அஸ்ரமிணஹ சர்வே கிரகஸ்தே யாந்தி சம்ஸ்திதிம். எப்படி நதிகள்லாம், யதா நதியும், அதாவது நதிங்கிறது ஸ்ரீலிங்கம் பெண்லிங்கம், நதாகங்கிறது புருஷலிங்கம், அந்த நதிங்கிறது பொதுவாக ஸ்ரீலிங்கம் தான். இங்கே நதி நதாக எல்லா ஆறுகளும் சர்வே கடற்கு கடலில் சம்ஸ்திதியாகின்றார்களோ, ஒன்றாக ஒருங்கிணைத்து இருக்கின்றார்களோ என்றால் எல்லா நதியும் கடலுக்கு போகிறதுன்னு அர்த்தம். யாந்திங்கிறது போகிறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில், யாந்தி அதுதான், ததா அது மாதிரி தான், ஏவ ஒன்லி அப்படி தான் மட்டும். அஸ்ரமிணக, இந்த அஸ்ரமிணகங்கிறது நான்கு வர்ணத்தையும் சேர்ந்தவர்கள், ஆசிரமத்தில் இல்லாதவர்கள், அதாவது கிரகஸ்தராக இல்லாதவர்கள். அஸ்ரமிணக சர்வே எல்லாவரும், கிரகஸ்தே கிரகஸ்தேனா இல்லத்தாள், இல்லத்தரசன், இல்லங்களுக்கு அப்படின்னு, கிரகங்கிறது இல்லம், இல்லத்திற்கு, இல்லத்தில் யாந்தி போகின்றார்கள், அங்கு சம்ஸ்திதி அடைகின்றார்கள். அப்போ எல்லாருக்கும் அவர் சொல்கிறார், எல்லா வர்ணங்களுக்கும், பிராமணன், க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரர்கள் எல்லாருமே ஒரு கிரகஸ்தன் வீட்டில் சென்று விட்டார்கள், ஒருங்கிணைந்து விடுவார்கள் என்கிறார். இப்போது அவர் வந்து இந்த சூத்ரரை மட்டும் விடக்கூடாது, பிராமணனை தான் விடணும் எங்கேயாவது சொல்கிறாரா? நீயே சொல்கிறப்பா, அவர் எங்கேயாவது சொல்கிறாரா சொல்லி சுட்டி காட்டு. சரி, அடுத்த வாசகத்துக்கு போகலாம். சதுர்பிர் அபி ச ஏவ ஏ தயிர் நித்யம் ஆ ஸ்ரமிபிஹி, ஸ்ரமிபிர்னு வரும், த்வஜைஹி தச லக்ஷணகோ தர்ம சேவிதவ்ய பிரயத்னத. அந்த முயற்சியில் இருந்து என்ன என்ன சொல்கிறது, சதுர்பிஹி நான்கு வர்ணங்களையும் தான் சொல்கிறார், சதுர் வர்ணத்தை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார், சதுர்பி அபி ஆல்சோ அப்படியும் ஏவ மட்டும்தான், ஏ தைர் நித்யம் ஆஸ்ரமிபிஹி த்வஜைஹி. இந்த த்வஜைஹிங்கிறது இரண்டு தடவை, ஏக ஜாதிகி வேற த்விஜாதிகின்னு சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் நான்கு வர்ணங்களுக்கும் த்வஜைஹின்னு தான் சொல்லிட்டு இருக்கார் அவர். அந்த த்வஜைஹி வந்து ஆஸ்ரமினக, அதாவது இந்த முயற்சினால், எந்த முயற்சினால்னா தசலக்ஷணம், தசலக்ஷணங்கிறது அது என்ன, தர்மத்தினுடைய தச, புத்தர் வந்து 8 சொல்லியிருக்கார், மனு வந்து 10 சொல்கிறார், அதை நம்ம பார்க்கலாம். எல்லா வர்ணங்களும் அதை சேவிதம் பண்ணும், சேவை பண்ணால் தான், அந்த முயற்சியிலிருந்து தான் அவர்கள் சேவை பண்ணணும், பண்ணினால்தான் அவர்களுக்கு ஒரு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். அந்த பிரயத்தன தக, அந்த முயற்சியிலிருந்து அவர்கள் என்ன செய்யணும், சேவிதவ்யாக, அந்த சேவை செய்தால், அதாவது வர்ஷிப் பண்ணால், அதாவது தொழுதால், அப்படி வச்சுக்கோங்க. என்ன இந்த தச தர்மத்தை, அதுதான் இந்த தச தர்ம லக்ஷணம், அது என்னதெல்லாம் பார்ப்போம் அடுத்த அடுத்த 92 விபாகம் 6 போகிறேன். அடுத்த வச்சனத்துக்கு போனால் அதில் அவர் சொல்கிறார் திருதிகி. இப்போ இதில் வந்து இந்த சதுர்பிகின்னு சொல்கிறது நான்கு வர்ணங்களையும் அவர் சேர்த்து கொண்டார் அல்லவா, அதில் சூத்ரர்களை தனியாக விட்டுட்டு சூத்ரர்களுக்கு மட்டும் இது கிடையாதுப்பா, அவங்க வேறு, இந்த பிராமணர்களும் சத்திரியும் வைஷ்ணவனுக்கு தான் அது உண்டுன்னு சொன்னாரா, அவரே சதுர்பிகிங்கிறார், நான்கு வர்ணங்கள்ங்கிறார். இதெல்லாம் நான்கு வர்ணங்கள் நமக்கு தெரியும், பிராமணன், சத்திரிய, வைஷ்ய, சூத்ரங்கிற. சரி, அடுத்ததுக்கு போகலாம். இந்த தச லக்ஷணம், தர்ம லக்ஷணங்கள் 10 என்ன அப்படின்னு பார்ப்போம். திருதிஹி க்ஷமா தமோ அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிக்ரஹ தீர் தீஹின்னு பேர், தீர் வித்யா சத்தியம் அக்ரோதோ தசகம் தர்ம லக்ஷணம். 10 தர்ம லக்ஷணங்கள் என்னெல்லாம், திருதிஹி போரும்பா, எனக்கு திருப்தி, எனக்கு அவ்வளோதான் போதும், ஆசை, கிரீடும்பாங்க, இந்த பொறாமை, எனக்கு அது போராது, இது போராது, எல்லாம்
எல்லாத்துலேயும் ஆசை, அது இல்லை. திருத்திகி போகிறோம், இது போதும் அப்படின்னு ஒரு திருப்தி. திருத்திகி க்ஷமா, பொறுமை. மற்றவனுக்கு பொறுமைங்கிறது பெரிய வார்த்தை. நானும் பொறுமையாக இருக்கணும், மற்றவனையும் மன்னிக்கணும். அந்த பொறுமை வேணும். மற்றவனை ஒருத்தன் அடித்தா கூட பேசாமல் இருக்கணும், அதுதான் அந்த பொறுமை வேணும். க்ஷமையும் வேணும். க்ஷமைங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை தான். க்ஷமை நிறைய சொல்லுவாங்க. க்ஷமா தமோங்கிறார். அதாவது தமகங்கிறது என்ன? நம்முடைய உள்ளில் இருக்கும் இந்த ஆசைகளை, அந்த இந்த உறுப்புகளை நம்ம வந்து கட்டுப்படுத்துவது, அதுதான் தர்மம். தமகத்துக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உள்ளில் இருக்கும் நம்முடைய உறுப்புகளை நாம் கட்டுப்படுத்துவது, அது மூன்றாவது. அஸ்தேயம், திருடாமை, களவு செய்யாய்மை. ஸ்தேனகங்கிறது திருடன் அர்த்தம். ஸ்தேயம் அன்னு போட்டாச்சு, நான் சொன்னேன் முன்னாடி. அன் அ வித்தியாசம்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. அஸ்தேயம், திருடாய்மை, அதாவது நேர்மையாக இருக்கணும், இன்னும் திருடக்கூடாது, மற்றவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது. ஸ்தேயம், சௌச்சம், சுத்தம். நிறைய பார்த்துருப்போம் நீங்கள்லாம் சௌச்சாலயம்லாம் போடுவாங்க, இது வந்து சுத்தம். சௌச்சங்கிறது முற்றிலும் பியூராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னு சொல்கிறோம். குளித்து விட்டு நல்ல சௌச்சமாக இருக்கணும். கந்தலான ஆனாலும் கசக்கி கட்டும்பாங்க இல்லையா, சௌச்சம். இந்திரிய நிக்கிரகம், பஞ்ச இந்திரியங்களே தூக்கி வெளில போடணுன்னா என்ன அர்த்தம்? தான் கட்டுப்படுத்தணும்னு அர்த்தம். ரொம்ப பசிக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நல்ல கெட்டதெல்லாம் நினைக்கக்கூடாது, கண்ணால் பார்க்கக்கூடாது, காதால் கேட்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கைகளால் நம்ம திருடக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுகள். அந்த இந்திரியங்களால் வரும் பாவங்கள் அதை நம்ம நிக்கிரகம் பண்ணணும், புறக்கணிக்கணும், தூக்கி போடணும்னு அர்த்தம். தீஹி, தீர்னா தீஹினா என்ன? ஞானம், இன்டெலிஜென்ஸ். புத்திமான் வேற, ஞானி வேற. ஞானி புத்திமானாக இருக்கணும், அது இல்லைங்களே. புத்திமான் ஞானியாக இருக்க மாட்டான் செலவாட்டி, அவன் பெரும் புத்தியாக இருப்பான், இந்த ஹிட்லர் மாதிரி வச்சுங்களேன். அதனால் தீஹி, அப்புறம் வித்யா, கல்வி, சத்தியம், உண்மை. அக்ரோதக, குரோதகங்கிறது கோபம். பகவானே சொல்கிறார் இல்லையா, அக்ரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹங்கிறது கீதையிலே வருது. ஸ்மிருதி ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாஷோ, புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அந்த அக்ரோதமாக இருக்கணும், குரோதம் இல்லாயிமைன்னு இருக்கணும். இதுதான் தசக தர்ம லட்சணம். இந்த பத்தியத்தையும் சொல்லிட்டார். இது யாருக்கு பொருந்தும்? நான்கு வர்ணங்களுக்கும் பொருந்தும். சதுர்பிகி, இதுதான் தச லட்சணம். நம்ம முன் வந்த 91 பார்த்தோம், விபாகம் 6 91 நான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன் என்னெல்லாம் தச லட்சணம். அது நான்கு பேருக்கும் சதுர்பிகி, நான்கு வர்ணங்களுக்கும் உண்டு, இதுதான் சதுர் அப்படின்னு அவர் கூறுறாரப்பா. இதெல்லாம் விட்டுட்டு அவர் புறக்கணிக்கிறாரா சூத்திரனை? அவனுக்கெல்லாம் இது கிடையாதுப்பா, அவன் நம்ம தீண்டாய்மை, அன்டச்சபிள். இதெல்லாம் இவங்களே உண்டாக்குறது. சரி, நீங்கள் வாங்க 8வது விவாகம் போகலாம், 62வது வசனத்துக்கு போகலாம். கிரகிண புத்திரினோ மௌலாக சக்ர விஷ்ண வைஷ்ய சூத்ரஹ யோனய அர்த்தியுக்தாக சாட்சியம் அருகந்தி ந ஏ கே சித் அனாபதி. ஆபத்தி அனாபத்திங்கிறது ஒரு ஆபத்து, ஆபத்துன்னு ஆபத்துனுங்கிறோம் தமிழில், டேஞ்சர். அனாபத்தினா அதுக்கு நேர்மாறான அர்த்தம். ஸோ நெசசிட்டி இல்லாயமைன்னு வச்சுங்களேன், அந்த கட்டம் இல்லாயமைங்கிறது அனாபத்தி. சரி பார்ப்போம் என்ன அர்த்தம்னு. கிரகிணக, அதாவது கிரகஸ்தர்கள், இல்லத்தரசர்கள், இல்லத்தரசிகள்லாம் இல்லம். கிரகிணக அவர்களும் புத்திரினோ, அதாவது புத்திரன் உள்ளவர்கள், குழந்தைகள் உள்ளவர்கள். இந்த இடத்துல அர்த்தத்தை எடுத்துக்கலாம். மௌலாக, அந்த ஆதிவா, அதாவது அந்த இடத்தில் வசித்து கொண்டிருக்கும் ஆதிவாசிகள் நம்ம சொல்லுவோம். ஆதிவாசிகள்ங்கிறது அந்த இடத்துலே இருப்பாங்க. இப்போ அமெரிக்காவில் ரெட் இண்டியன்ஸுங்கிறாங்க, சவுத் அமெரிக்காவில் இன்காஸுங்கிறாங்க, மாயன்ஸுங்கிறாங்க, ஆஸ்டெக்ஸுங்கிறாங்க, ரெட் இண்டியன்ஸுங்கிறாங்க, என்னமா சொல்கிறாங்க. பிஜுமீஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா இருக்கும். நியூசிலாண்டில் மாவோரீஸும்பாங்க, அவங்களும் நம்மளை மாதிரி தான் எல்லாத்தையும். நம்ம இந்தியாவில் இருளாஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் சத்திரிகளும் வைசியர்கள் சூத்ரர்கள் இவர்களெல்லாம் யோனய எல்லாருமே அர்த்தியுக்தா சாட்சியம் அருகந்தி. இவங்களுக்கெல்லாம் சாட்சியம் சொல்கிறதுக்கு அருகதி இருக்குது. இந்த கேஸ், அதாவது இந்த வழக்கு தொடரப்பட்டவன் அவங்கள சாட்சியாக கூப்பிட்டால் அர்த்தியுக்தாக பெட்டிஷன் கொடுக்குறான்ல, பெட்டிஷனர் அப்படின்னு வாதி பிரதிவாதி எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவன் இவங்களெல்லாமே கூப்பிடலாம், சூத்திரர்களையும் கூப்பிடலாம், வைஷ்யர்களை கூப்பிடலாம், படித்தவர்கள் கூப்பிடலாம், குடும்பஸ்தர்களை கூப்பிடலாம், அப்புறம் குழந்தைகள் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறாங்க, குழந்தைகள் உள்ளவர்களை கூப்பிடலாம், யாரோ வேணால் மௌலாக. இந்த ஆதிவாசிகளே மௌலாகங்கிறது பெரிய வார்த்தை, நல்லா புரிஞ்சுங்க.
அவரே சொல்றார், இந்த நாட்டில் இருக்கிற ஆதிவாசிகள் அந்த நாட்டிலே இருக்கப்பட்டவனை கூப்பிடலாம் சாட்சிக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே அருகதி இருக்கு, இவர்களை விட்டால் வேற யாருக்கும் அருகதி இல்லை. நீ அந்நிய நாட்டிலேருந்து நீ ஒரு பார்ப்பனை கூட்டிட்டு வந்தா கூட அவனுக்கு அருகதி கிடையாது. இவங்களை இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் யார் சூத்திரர்களுக்கும் உண்டு அருகதி. அருகதைன்னு தமிழில் சொல்கிறோம், அருகந்திங்கிற. ஆனால் அவங்களுக்கு தவிர்க்க முடியாத சில காரணங்களை வேணால் நீங்கள் கூட்டுவாங்க, ஆனால் சாதாரணமாக அவங்களுக்கு அருகதி இல்லைங்கிறார். கே சித்து அனாபதிங்கிறார். சப்போஸ் இட் கம்ஸ் அர்ஜென்சி அப்படின்னு தவிர்க்க முடியாத இன் கேஸ் ஆஃப் அட்மோஸ்ட் நெசசிட்டி, இவர்கள் அல்லாதவர் கூட நீ கூட்டிகிட்டு வரலாம் சாட்சியமாக. அப்போ இதில் என்ன தெரிகிறதுனா, அவர் எல்லா இனங்களையும் எல்லா வர்க்கங்களையும் எல்லா மக்களையும் சேர்க்கிறார். சூத்திரனை தனியாக போட்டு அவன் திருண்டாயமே அவருக்கு ஒரு அருகதை கிடையாதுன்னு சொல்கிறதே கிடையாது. சில இடங்களில் சூத்திரர்கள் வந்து பிராமணர்கள்ங்கிறது படித்தவர்கள். இப்போ நம்ம நாட்டில் நீதிபதிகள் வந்தார்னா அவளுக்கெல்லாம் ஒரு செப்பரேட்டாகவே ஒரு முன்னாடி கொடுக்க ஒரு கச்சேரிக்கு வராங்கன்னா இது இடம் இருக்கும். அவங்களுக்கு மரண தண்டனை, இன்னொருத்தனுக்கு மரணம் கொடுக்கறது, அவன் ஆயுசு எடுக்கிறதுக்குள்ள தண்டனை கொடுக்கறதுக்குள்ள கையில் சக்திகள் விதிமுறைகள் இருக்குது. இது எனக்கு முடியாது, நான் பண்ணினேன்னா தப்பு, உதாரணம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எடுத்துங்க, அது இன்ஸ்பெக்டர் ஐஜி கீஜெல்லாம் அவருக்கு ஷூட் டு கில், லைசன்ஸ் டு கில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், ஸ்டைலாக ஜேம்ஸ் பாண்ட் மூவி கூட வந்தது. அவனுக்கு சுட்டு கொல்லலாம், அவனுக்கு விதி இருக்குது. ஒரு வக்கீலுக்கு பொய் சொல்லலாம், யார் நீதிபதி முன்னாக தன் கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காக பொய் சொல்லலாம், இவர் சொன்ன மாதிரி தான் பொய் சொல்லலாம், அவனை காப்பாற்றணுமே. அதனால் அவன் திருடியிருப்பான், கட்சிக்காரன் 1000 ரூபா திருடியிருப்பான்னு வச்சுங்க, அவன் திருடவே இல்லை அந்த இடத்துக்கே போகலன்னு பொய் சொல்லுவான். என்னன்னா தெரியும் வக்கீலுக்கு அவன் திருடியிருக்கான்னு, ஆனால் அவனை காப்பாற்றணும், அதுதான் அவனுடைய தர்மம். இதே நம்ம பொய் சொன்னோம்னா, ஒரு சாதாரண மனிதன் நாம் பொய் ஒரு நீதிபதி முன்னாடி பொய் சொல்லணும்னா அது குற்றம். அப்போது இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி விவாகங்கள் நம்ம நாட்டில் நீதிபதிக்கும் சாதாரண மனுஷனுக்கும் போலீஸுக்கும் நம்முடைய சாதாரண மனிதனுக்கும் வக்கீலுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இதெல்லாம் என்ன அன்டச்சபிலிட்டியா, தீண்டாய்மையா? தீண்டாய்மைன்னு நான் சொல்லட்டுமா? எனக்கெல்லாம் நாங்கள்லாம் தீண்டாய்மைன்னு நான் சொன்னேன், நான் வக்கீல் கிடையாது, நான் நீதிபதி கிடையாது, நான் மருத்துவன் கிடையாது, இதெல்லாம் தீண்டாய்மையா? நான் இராணுவத்தில் வேலை பண்ணலை, போலீஸில் வேலை பண்ணலை அப்படின்னா தீண்டாய்மையா? அது சில சலுகைகள் படித்தவர்களுக்கு இருந்தது, அவரே கொடுத்துருக்க, அது அந்த காலகட்டங்களில் அது பொருந்தும். அதை மேலாக நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம், ஹரி ஓம்.